வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் ஆதர்வா இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைம் வீடியோவில் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் ராஜு சிம்ரன் சௌத்ரி மாரிமுத்து அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க மகேஷ் ரெட்டி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்றாரு இதுக்கான ட்ரைனிங்லாம் இவர் வந்து எடுத்தாலும் இவருக்கு வந்துட்டு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது இதனாலே போலீஸ் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவரனால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகுது இந்த ஒரு ஆஸ்துமா பிரச்சனைனால பயோமெட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த க்ளூ அப்படிங்கிற ஒரு டீமோட நம்ம ஹீரோ போய் சேர்றாரு ஸோ இந்த ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய தடயங்களை வச்சு ஹீரோவும் அவருடைய டீமும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி போயிட்டுருக்கிற இந்த ஒரு கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகை மர்மமான முறையில் வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இவருக்கு கிடைக்கக்கூடிய க்ளூவெல்லாம் வந்து என்னென்ன ஸோ அதை வச்சு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த அதர்வா படத்தோடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம் படத்தில் ஹீரோவாக நினச்சேன் கார்த்திக் ராஜு ஆகட்டும் சிம்ரன் சௌத்ரி ஆகட்டும் அப்புறம் மற்ற சில சப்போர்ட்டிங் ஆரெக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கான திரைக்கதையை வந்து நீட்டாகவே அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்துடைய திரைக்கதை வந்து கொண்டு போயிருந்தாங்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் படத்துடைய டியூரேஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம்தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு சின்ன படம் தான் அங்கங்கே ஒரு சில லேகான போர்ஷன்ஸ் மட்டுமே தான் இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும் படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரை படம் முழுக்கவே சூப்பராகவே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்புடையே கொண்டு போயிருந்தாங்க படத்தில் இருக்கக்கூடிய சின்ன நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத சாங்ஸு அண்ட் தேவையில்லாத லவ் ட்ராக்கு அது வந்து இந்த கதையில் இல்லை அப்படின்னாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருந்திருக்காது நம்ம ஹீரோயின் கேரக்டர் மூலமாக தான் இந்த ஒரு கதையை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்குறக்காகவே அந்த சில போர்ஷன்ஸ் வந்து வச்ச மாதிரி தான் வந்துருந்தது இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாேருக்குமே வாய்ஸ் ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்கு சரி ஓகே ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரில்லர் படங்களே விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ் டப்பிங்லேயே இருக்கிறதுனால தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு மறக்க